அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா குடாயில், குடாயில் பொறுத்தளவுக்கு நேற்றே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பை சான்ஸ் 3460 மேலே பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். டெய்லியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெய்லியில் எப்படி இருக்குது, எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு ஏடிஎக்ஸு பை சான்ஸ் தான். அதே டயத்தில் ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 3450 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பெரிய ஸ்ட்ராங்கான பையான்னு பார்த்திங்கன்னா இன்னும் இல்லை. அதே டயத்தில் அது காரணங்கள் வந்து பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம். மார்ஜின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணனால உங்களுக்கு அதிக மூமெண்ட்டும் இல்லை அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். இப்போ மீண்டும் பை சான்ஸ் தான். நேற்று வந்து ஒரு பை சான்ஸ் கிடச்சிருக்கு. அதுலேருந்து ஒரு 50-60 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆயிருக்கு. 3460 மேலே ஒரு பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். அது 15 மினிட்ஸில் பை சான்ஸ் கிடச்சதுக்கப்புறம் ஒரு 60 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல அப்படியே கன்னியூ ஆகுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ 5 மினிட்ஸ் பார்க்கலாம். 5 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே. ஆனால் ஏடிஎக்ஸ் வந்து பைக்கு சப்போர்ட் பண்ணோம், ஸ்டில் பைக்கு சப்போர்ட் பண்ணல. அப்போ இப்போதைக்கு நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது, ஜஸ்ட் வாட்ச். சரிங்களா, இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பண்ணணும். இன்றைக்கி பை சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு 3510 மேலே தான் நம்ம பை சான்ஸை எடுக்க முடியும். சரிங்களா, இப்போ இடத்து இந்த இடத்துல எடுக்க முடியாது. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பைக்கு ஏடிஎக்ஸை சப்போர்ட் பண்ணோம். சரிங்களா, 3510 மேலே பை சான்ஸை எடுத்துக்கலாம், தவறு இல்லை. அடுத்து நேச்சுரல் கேஸு. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பியூர் பாயிண்ட்டு கீழே ப்ரைஸ் இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, ஏடிஎக்ஸு ஆல்மோஸ்ட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. நேற்று வந்து 195 கீழே செல் சான்ஸ் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 பாயிண்ட் வரைக்கும் இறங்கியிருந்தது. அதுக்கப்புறம் மீண்டும் மேலே ரெக்கவர் ஆகிடுச்சு. நம்ம வந்து 100% மட்டும் ரொம்ப வெயிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், ஒரு 3000-5000 வருதா, மினிமம் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகணும். சரிங்களா, மீண்டும் சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது, ஏடிஎக்ஸு இன்னும் இப்போ இந்த இடத்துல பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணல. இன்றைக்கி மீண்டும் ஒரு செல் அப்படின்னா 193 கீழே நீங்கள் ஒரு செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு பை சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 197 மேலே, ஆல்மோஸ்ட் 198 மேலே பை சான்ஸாக எடுத்துக்கலாம். இன்னும் வந்து இந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து இல்லை. சரிங்களா, இப்போ சைடு வேஸில் ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் தான் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகும். 198 மேலே பை சான்ஸு, 193 கீழே செல் சான்ஸு நேச்சுரல் கேஸ். அடுத்து வந்து பார்த்தோம்னா காப்பரு. காப்பரை பொறுத்தளவுக்கு 100% பை சான்ஸ் அப்படிங்கிற தெளிவாக சொல்லியிருந்தோம். இப்போ டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎக்ஸு பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு க்ரீன் எல்லாமே பை சான்ஸ் தான். இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. 15 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது, ஏடிஎக்ஸு பைக்கு சப்போர்ட்டில் இருக்குது, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. ஆல்மோஸ்ட் 603 மேலே போச்சுன்னா நீங்கள் 100% பை சான்ஸாக எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. காப்பரை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்றைக்கி முயற்சி பண்ணலாம், 603 மேலே பை சான்ஸு. அடுத்து நிக்கலு. நிக்கலை பொறுத்தளவுக்கு டெய்லியில் செக் பண்ணிடலாம். டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, ஏடிஎக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பைக்கு சப்போர்ட் பண்ணது. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. நேற்று தெளிவாக சொல்லியிருந்தோம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம், ஒரு 60-70 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிடுச்சு, ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலான்றதை தெளிவாக சொல்லியிருந்தோம். அதனால் நேற்று வந்து பெரிய அளவில் நம்ம என்ட்ரி எடுக்கலை. இப்போ 15 மினிட்ஸில் செல்லில் இருக்குது. இப்போ 5 மினிட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ செல் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா செல் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ 1308 இருக்குது, 307 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு செல் சான்ஸாக எடுத்துக்கலாம். சரிங்களா, ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கணும் கண்டிப்பாக. கிட்டத்தட்ட ஒரு 4 நாளில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆயிடுச்சு. அதில் ஒரு 30-40 பாயிண்ட் இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக அதிகமாக இருக்குது. சரிங்களா, அப்போ இன்றைக்கி ஒரு செல் சான்ஸ் எடுத்து ஒரு 3 மினிட்ஸை கூட நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம், தவறு இல்லை. சரிங்களா, 1307 கீழே நீங்கள் ஒரு செல் சான்ஸாக எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்போ நிக்கல் நம்ம செல் பண்ண போகிறோம், காப்பர் வந்து நம்ம பை பண்ண போகிறோம். நேச்சுரல் கேஸோ குடாயில் வாய்ப்புகள் கிடச்சா மட்டும் என்ட்ரி எடுக்கலாம், இல்லைனா ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ காப்பர் நிக்கல் நேச்சுரல் கேஸ் ஆல்மோஸ்ட்டு மார்ஜின்ஸ் வந்து ரொம்ப கம்மி, குடாயில் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் இதை மட்டும் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் பாருங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு மினிமம் மார்ஜினை வச்சு, ஏன்னா பெரிய மார்ஜினை வச்சு நம்மளால் இந்த வாரத்துலேயோ லாஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து பெரிய லெவலில் நம்ம பண்ண முடியல ப்ராஃபிட்டு. இல்லைனாலும் நம்ம லாஸ் பண்ணலை ஃபஸ்ட்டு, அதை தான் நம்ம சொல்கிறோம், லாஸ் இல்லை. சரிங்களா, கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணோம்னா லாஸ் ஆகிடும். இன்றைக்கி ஒரு ஆப்ஷனில் வாய்ப்பு கிடச்சதுன்னா ஒரு 2000 வச்சு ஒரு 10,000 மினிமம் ஏதாவது ப்ராஃபிட் புக் பண்ண முடியுதுன்றதை நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள்.
இந்த மாதம் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்குது, பெரிய மூமெண்ட் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். பார்க்கலாம், கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் ஒரு 30,000 சாதாரணமாக கண்டிப்பாக பண்ண முடியும். அது வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப தான் நம்ம பண்ண முடியும், எல்லா நாளும் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. அந்த வாய்ப்புகள் என்னைக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்லுவோம், அன்றைக்கு மட்டும் நீங்கள் என்ட்ரி எடுத்தால் போதும். இன்றைக்கி காப்பர் நிக்கல் நம்ம ட்ரேட் பண்ணலாம், சரிங்களா? ஒரு மினிமம் ரிஸ்க் எடுத்து எந்தளவுக்கு ப்ராஃபிட் பண்ணோங்கிறத ஈவினிங் மட்டும் இல்லை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.